சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கங்க, என் பேர் ரஜீஷ். என் பூர்வீகம் வந்து கேரளா, பட் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பூர் ராயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, டவுன் பக்கத்துலங்க. இப்போ இதை வந்து நீங்கள் பாட்டுருக்கு வந்து நம்ம நாட்டு மாடு பண்ணிங்க, எல்லாமே நாட்டு மாடு, காங்கேயம், கிர், ஷாஹிவால். பண்ண ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சுங்க. 7 வருஷத்தில் நிறைய அனுபவங்கள், நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் என்னென்ன தெரியணும்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே இன்னொருத்தருக்கு பருந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வந்து நீங்கள் மாடு மட்டும் தான் இருக்குங்களா, வேற இல்லை? நம்ம மாடு இருக்குங்க, வெள்ளாடு இருக்குது, பெருவடை கோழி இருக்குங்க, எல்லாமே நாட்டுறங்க, நாய் இருக்குங்க, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, முதல் ஹவுண்டுன்னு சொல்லி கர்நாடகா ரகங்க, எல்லாமே நாட்டு ரகம் மட்டும் பண்ணிகிட்ருக்கோங்க. ஈவன் நம்ம போடுற முருங்கை தலையிலிருந்து அகத்திலேருந்து எல்லாமே நாட்டு ரகத்தை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோங்க. எத்தனை மாடுகள் இருக்குங்க? மொத்தமாக 72 மாடு இருக்குதுங்க, கண்ணுக்குட்டியோடு சேர்த்திங்க. 40 மாடாக இருக்குங்க, மிச்சம் 37 மாடு வந்து 37 வந்து கண்ணுக்குட்டிங்க. இப்போது படித்து முடித்ததுக்கப்புறங்க நான் வெளியூர் போயிட்டேன். ஒரு 21 வருஷம் வெளியூரில் வேலை செஞ்சிட்ருந்தேங்க. மிடில் ஈஸ்ட் அண்ட் யூஎஸில் கொஞ்ச நாள் இருந்தேன். எல்லா இடத்துலையும் சுற்றி வேலை செஞ்சு ஃபேமிலியோடு இருந்தேங்க. பசங்களுக்கு எனக்கு 2 பசங்க, பெரியவனுக்கு இப்போ 13 வயசு ஆச்சுங்க. அவனுக்கு இந்த பால் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்ததுக்கப்புறம் தான் என்ன பால் அலர்ஜி, ஏன் பால் அலர்ஜி அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது இந்த ஜெர்சி மாடு A1 A2 மில்க் அப்படிங்கிறதோட ஒரு வித்தியாசம் என்னென்னு படிக்க ஆரம்பித்தேங்க. அதுலேருந்து எனக்கு இதில் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம ஏன் நம்ம குழந்தைகளுக்கு, மற்ற குழந்தைகளுக்கு ஏன் இந்த பால் அலர்ஜி வருது, இல்லை குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது விசாரித்து போகும்போது பார்த்திங்கன்னா நாட்டு மாடுக்கும் கலப்பின மாடுக்கும் உண்டான பால் வித்தியாசத்தை புரிஞ்சிட்டேங்க. ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம் ஆரம்பிச்சுதுங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி. 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பண்ணை வந்து இப்போ 7 வருஷமாக நடத்திட்டுருக்கோங்க. 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிர் மாடு இருக்குது, ஷாஹிவாலுங்கிற மாடு இருக்குங்க, காங்கேயம் மாடு இருக்குங்க. இது என்னென்னா எல்லாமே நாட்டு ரகம்தான், அந்தந்த ஊருக்கு உண்டான நாட்டு ரகம். இப்போ காங்கேயமே எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரகம் இருக்குதுங்க, எல்லாமே காங்கேயம் மாடு தான். அதோடய ப்ரைமரி ப்ரீட் காங்கேயம், அதில் சப் ப்ரீட் இருக்கும். அதே மாதிரி நான் இது பாலுக்காக பண்ணுற ஒரு தொழில் முறையாக ஆரம்பித்ததுனால எனக்கு அதிகமாக பால் கிடைக்கிற மாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகும்போது ஷாஹிவால் கிர் மாடுக்கு வந்துட்டேங்க. இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி 3 ரகம் மட்டும்தான் நான் வச்சு பராமரிச்சிட்ருக்கேங்க. அதில் பாலுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ரும் ஷாஹிவாலும் தான் வந்து பால் குவான்டிட்டி வைஸாக அதிகமாக வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிர் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர்லேருந்து 12 லிட்டர் வரைக்கும் கிர் மாடு கொடுக்கும். ஷாஹிவால் பார்த்திங்கன்னா 8 லிட்டர்லேருந்து 14 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். பால் அதிகமாக நம்மளுக்கு மற்ற பிரச்சனைகளும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஷாஹிவால் செனை பிடிக்கிறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டு அடுத்த கண்ணுக்குட்டி போடுறதுக்கு 2 வருஷம் ஆயிருங்க. கிர் பார்த்திங்கன்னா 13 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே அடுத்த கண்ணுக்குட்டி போட்டுரும். இதுதான் அதோடய ப்ரைமரி டிஃப்ரென்ஸ். எல்லா மாட்டுக்குமே பார்த்திங்கன்னா தீவனம் அப்படிங்கிறது நம்ம உள்ளேயே தான் வளர்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டைமில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கெமிக்கல் வரும், அம்மோனியா சல்ஃபேட்டு, யூரியா, அந்த மாதிரி எல்லாம் போட்டு அதை பராமரிச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரா நம்மகிட்டேருந்து வர்ற சாணியுமே கோமியும் மட்டும்தான் தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது வெஞ்சூரியில் கனெக்ட் பண்ணி பச்சை வரத்தட்டு எல்லாமே பூரா இன்னொரு மொத்தமாக நம்மளுக்கு 22 ஏக்கர் இருக்குதுங்க. தீவனத்துக்கு வளர்த்துறதுக்காக மட்டும் ஒரு மாடு வந்து 300 கிலோ, ஒரு காளை வந்து 600 கிலோன்னா அதோட 10% பாடி வெயிட் தான் அதோட தீவனங்க. அதாவது 600 கிலோ மாடு அப்படின்னா அதுக்கு வந்து 60 கிலோ ஒரு நாளைக்கு தீவனங்க பச்சை வர. அது நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி பச்சை அதிகமாக இருந்ததுன்னா 40 கிலோ பச்சையை போட்டுக்கலாம், இல்லை பச்சை கம்மியாக இருந்ததுன்னா வரைய அதிகமாக போட்டுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே 10% ஆஃப் த பாடி வெயிட் வந்து தீவனமாக போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் கொடுக்கணும். கான்சன்ட்ரேட்னா அடர் தீவனம். அது வந்து பால் பேஸ் பண்ணி தான் பேசிக்காக கொடுக்கணுங்க. இப்போ பால் மாடு இருக்குதுன்னா அதுக்கு மட்டும் கொடுத்தா பார்த்தாதுங்க
பாலே கறக்காத்த மாடாக இருந்தாலுமே மினிமம் ஒரு கிலோ தீவனம் கொடுக்கணுங்க. அது என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து 90% நம்ம உள்ளேயே தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறோங்க. நிலக்கடலை போட்டுருவோங்க, நிலக்கடலை இருந்து எண்ணெய் ஆட்டி நம்ம பால் வாங்குகிற கஸ்டமருக்கு கொடுத்துட்றோம். அந்த புண்ணாக்கு தீவனமாக யூஸ் பண்ணிக்கிறோம். உளுந்து போடுவோங்க, உளுந்து போட்டு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒரு பாதி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம், பாதி மாட்டுக்கு வச்சுருவோங்க. மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், இது போக வெளியே வந்து கம்பெனி கான்சன்ட்ரேட் கொஞ்சம் வாங்குறோங்க. அது என்னென்னா, எல்லாமே நம்மளால 24 இதுக்கு பண்ண முடியலைங்க, அது ஒரு இஷ்யூ. இதுதான் மெயினாக தீவனம் அப்படிங்கிறதுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு தண்ணி 24 hours வந்து தண்ணி கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணுங்க. தண்ணி தான் மெயின், பால் மாடாக இருந்தாலும் சரி, பால் இல்லாத மாடாக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாட்டி டீஹைட்ரேஷன் வந்துடும், எல்லா டைப்பான பிரச்சனைகளும் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கான்சன்ட்ரேட் தீவனம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து பேசிக்காக நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியறதில்ல. ஒவ்வொரு பொருள், மக்காச்சோளம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குது, அது எப்படி கொடுக்கணும், எந்த பொருளுமே மாவாக கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி வேக வச்சு கொடுக்கக்கூடாதுங்க. கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அதை சொல்லிகிட்டே போனோம்னா பயங்கர டீட்டெயிலாக இருக்கும். நான் நிறைய பேர்த்துக்கு புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நான் போயிங்க அவங்க பக்கத்துலேயே இருந்து சொல்லி கொடுத்து பண்ணி கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, நாட்டு மாட்டு பால் எல்லாருமே லாஸ்டில் அதுதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பத்தோடு பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ கான்சன்ட்ரேட்டுக்கு திருப்பி வந்தோம்னா, கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டைங்க, அரிசி தவிடு, உளுந்து, உளுந்துனா நான் உளுந்து போட்டு இல்லைங்க, உளுந்தே போட்டுறேன். என்னென்னா, நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு காட்டில் ஃபஸ்ட்டு உளுந்து போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம், வெள்ளைச்சோளம் போடுவோம், திருப்பி உளுந்து போடுவோம். ஸோ அந்த உளுந்த புல்லை வந்து நான் வெளியே விற்கிறதுங்க பார்த்திங்கன்னா ஒரு 100 kilo தான் விற்பேன், மிச்சம் எல்லாமே எடுத்து ஸ்டோர் ரூமில் போட்டுருவோங்க. அதை மாட்டுக்கு அரைச்சி இதாக கொடுக்குறது தான் மெயின் கான்சன்ட்ரேட்டுங்க. ஹை ப்ரோட்டீன் உளுந்து. அடர் தீவனத்துக்கு நான் சொன்ன மாதிரி எது நம்மளுக்கு லோக்கலாக கிடைக்குதோ அதை வச்சு போகலாம். இப்போ என்னோடய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுக்கு அடர் தீவனத்துக்கு 25 rupees பால் கறக்காத மாட்டுக்கும், பால் கறக்கிற மாட்டுக்கு 70 rupees 110 rupees வரைக்கும் அடர் தீவனத்தோட காஸ்ட் வருதுங்க. லேபர் காஸ்ட், லேபர் காஸ்ட்டுங்கிறது வந்து எப்படி வேணால் மாறலாம். இப்போ நானே நின்று பராமரிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு லேபர் காஸ்ட் வராது. எங்கே பார்த்தீங்கன்னா, இத்தனை மாடு என்னால் தனியாக பண்ண முடியாதுங்கிறது 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு லேபர் காஸ்ட் இருக்குது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு மாட்டுக்கு 200 rupees 250 rupees வரைக்கும் பெர் டே ஆவரேஜ் காஸ்ட் வந்துடுதுங்க. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதம் 2.5 lakh rupees ஆவரேஜ் இன்க்ளூடிங் லேபர், தீவனம், அடர் தீவனம், மாட்டுக்கு டாக்டர் ஃபீஸு, 80% நாங்கள் டாக்டர் கூப்பிட்றது இல்லைங்க. நம்ம நாட்டு வைத்தியமே பண்ணிடுறோம். பட் ஆனால் சில சுச்சுவேஷனுக்கு நம்மளால் நாட்டு வைத்தியம் பண்ணி எமர்ஜென்சியாக ரிசல்ட்ஸ் வராதுங்கிறதுக்கு டாக்டர் கூப்பிட்டு தான் வேணும். அதெல்லாம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh rupees ஆன் ஆவரேஜ் ஒரு மாதம் செலவு வந்துடுங்க. ஒரு நாளைக்கு 140-150 liters வரைக்கும் பால் கறக்குறோங்க. ஒரு மாட்டுக்கு ஆவரேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா 5-7 liters வரைக்கும் ஆவரேஜ் சொல்கிறேன். சிலது ட்ரையாக இருக்க மாட்டு இருக்கும், ஃபுல் கறவை இருக்கும். ஆவரேஜாக 5-6 liters மாடு கறக்குறோங்க. நாங்கள் 110 rupees பர் லிட்டருக்கு திருப்பூர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சப்ளை பண்ணுறோம். காங்கே ரோடு நல்லூர் வரைக்குங்க, இந்த சைட் மங்கள ரோடு ஃபுல்லாக, அவனாசி ரோடு, பிஎன் ரோடு, பல்லட ரோடு, திருப்பூர் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியா கவர் பண்ணுறோம். காலையில் 2:30 பால் கறக்க ஆரம்பிக்குங்க, சாயங்காலம் அதே 2:30-2:30 பால் கறக்க ஆரம்பிப்போம். 3:30-4:00 இங்கிருந்து வண்டி கிளம்பிடும். எல்லாமே கிளாஸ் பாட்டிலில் பேக் பண்ணி லக் கேப் சீல் போட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் சீல் போட்டு தான் இங்கேருந்து கிளம்புங்க. 1/2 liter packing 1 liter packing திருப்பூர் ஃபுல்லாக எல்லா ஏரியாலையும் போய் டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு மட்டும்தான் டெலிவரி பண்ணுறோம். கடைக்கு இல்லாட்டி நம்மக்கிட்டேருந்து வாங்கி வேற ஒரு இடத்துல கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆரம்பித்த டைமில். பட் இப்போது அது பண்ணுறது இல்லைங்க. என்னென்னா, சுத்தமாக கொடுக்கணும்னு ஒரு ஒப்ஜெக்டிவ், அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க. சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.